இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 20வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். சங்கீதம் 37:4 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கலாம், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படுகின்றது. எவ்வளவு ஆச்சரியமான உண்மை என்பதை கவனித்து பாருங்கள். பிசாசனுடைய நோக்கமே எங்களை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, அவமானப்படுத்தி, எப்பொழுதும் துக்க முகமாக நாங்கள் இருக்கும்படி செய்வதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்களாய் இருப்போமாய் இருந்தால் நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும், கர்த்தர் எங்களை நெருக்கங்களில் இருந்து தூக்கி எடுப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நிச்சயமாக நாங்கள் மன மகிழ்ச்சியை காண்பிக்கும் பொழுது, நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொழுது, விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் எங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் தருவார். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, ராஜா அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடன் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது ராஜா நீங்க வேண்டுதலை கேட்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ராஜா. யார் விசுவாசிக்கிறானோ அவன் உம்முடத்திலே கிட்டி சேர்றான் ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் ஆண்டவரை கிட்டி சேரும் படியாக ஆண்டவரே, உண்மை அறியும் படியாக ஆண்டவரே, கர்த்தாவே மனமகிழ்ச்சியா இருக்கும் படியாக ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு தரையும் ஆசீர்வதிக்கும் படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொரு தரும் வேண்டுதலை கேளுங்க ராஜா. அப்பா என்னென்ன வேண்டுதலோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே இந்த வழியிலும் ஆண்டவரே நீங்க மனங்கிற மனம் இறங்குற கிருபைக்காக கோடி சோத்திரம் செலுத்தி தேசம் மூலம் ஜெபம் கொண்டிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.